அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் மதுபான விலை குறைக்கப்பட்டதால் மதுக்கடைக்கு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து மதுப்பிரியர்கள் வழிபாடு நடத்தினர். ஆந்திர மாநிலத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அம்மாநில அரசு 15 முதல் 20% வரை விலையை குறைத்துள்ளது. இந்நிலையில் பிரகாசம் மாவட்டம் சிங்கராயர் கொண்டாவில் உள்ள மதுக்கடைக்கு ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்து மதுப்பிரியர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பனாமா பேப்பர்ஸ் வழக்கில் பாலிவுட் நடிகை ஐஸ்வர்ய ராய் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். பனாமா நாட்டைச் சேர்ந்த மொசாக் ஃபென்செகா என்ற சட்ட நிறுவனத்தின் ரகசிய ஆவணங்கள் கடந்த 2015 வெளியாகின. அதில் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் பனாமா நாட்டில் கருப்பு பணத்தை முதலீடு செய்ததாக கூறப்பட்டிருந்தது. மேலும் நடிகை ஐஸ்வர்ய ராய் உள்ளிட்ட 500 பேரின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்ய ராய் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மேகக்கூட்டங்கள் கடல் அலைபோல் திரண்டது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் கோக்கர்ஸ் வாக், சிட்டி வியூ உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அலைபோல் மேகக்கூட்டங்கள் தவிழ்ந்தன. மலை முகடுகள் அருகே சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகமாக பொழுதை கழித்தனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.